நிகழ்தகவு 0.3. எனில் பி தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அதிகபட்ச நிகழ்வு என்னடாக்கனா அதிகபட்ச நிகழ்வு நம்ம பார்த்திருக்கோம் தானே. ஃபர்ஸ்ட் நல்லா கவனிங்க, இவர்களில் ஏ தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்வு. அப்ப என்ன ஃபர்ஸ்ட் பி ஆஃப் ஏ கொடுத்துருக்கிறது என்ன பி ஆஃப் ஏ 0.5. இங்க வார்த்தை கவனிக்கணும், ஏ தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்தகவு. அவங்களே இந்த வார்த்தை கொடுத்திருக்கிறாங்க, அதனால ஏ தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்தகவுன்றது பி ஆஃப் ஏ. அடுத்தது இங்க வார்த்தை கவனிங்க, மற்றும். மற்றும்னா என்னது? வெட்டு. மற்றும்னா என்னது? வெட்டு. அல்லதுன்னு வந்தா சேர்ப்பு. இப்ப ஏ மற்றும் பி இருவரும் தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்தகவு. அப்ப என்ன கொடுத்திருக்காங்க? பி ஆஃப் ஏ வெட்டு பி ஈக்குவல் டு 0.3. ஏன் பி ஆஃப் எதிரன்னு தெரியுதா? நிகழ்தகவுன்ற வார்த்தை வந்திருக்கு. என்னடாக்கனா நிகழ்தகவு. எனில் பி தேர்ந்தெடுப்பதற்கான அதிகபட்ச நிகழ்தகவு 0.8. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் என்னது, பி ஆஃப் ஏ இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0, லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 1. அப்ப அதிகபட்ச நிகழ்வு நிகழ்தகவுல என்னது? 1. அதிகபட்ச நிகழ்தகவு என்னது? 1. அதாவது இந்த இடம் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 1. அப்ப நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா, நல்லா கவனிங்க, பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி என்னது? லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 1. பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஆனது ஒன்றை விட குறைவாக மற்றும் சமமாக உள்ளது என அறிவோம். புரியுதுங்களா? என்னது இங்க என்னது? நிகழ்தகவின் கூட்டல் தேற்றம் எடுக்கிறோம். புரியுதுங்களா? இங்க என்னது? நிகழ்தகவின் கூட்டல் தேற்றம். இப்ப பி ஆஃப் ஏ யூனியன் பி, ஏ சேர்ப்பு பின்றது என்னது? பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி என்னது? லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1, ஒன்றை விட சிறியது மற்றும் சமம் அல்லது சமம். புரியுதுங்களா? சிறியது அல்லது சமம். இப்ப பி ஆஃப் ஏ என்னது? 0.5 பிளஸ் பி ஆஃப் பி. பி ஆஃப் பி தான் கண்டுபிடிக்க போறோம். இங்க கொடுத்துருக்காங்க 0.8 என நிரூபிக்க, ஆனால் 0.8 வருதான்னு பார்க்கணும். ஆனால் பி ஆஃப் பி ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிடாதீங்க. அடுத்தது மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி என்னது? 0.3 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 1. இது இது கழிக்கலாம் அடிக்கன்னு. 0.5 ல இருந்து 0.3 போச்சுன்னா என்ன வரும்? 0.2. புரியுதுங்களா? பி ஆஃப் பி பிளஸ் 0.2 இல்ல அப்படின்னாலும் எப்படி எழுதலாம்? 0.2 பிளஸ் பி ஆஃப் பி எப்படி வேணாலும் எழுதலாண்டாக்கணா. லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 1. இப்ப பி ஆஃப் பி வேணும், லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 1. இங்க இருக்க 0.2 இங்க போனா என்ன வரும்? மைனஸ் 0.2. அப்ப பி ஆஃப் பி என்னது? லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு, இப்ப எப்படி கழிக்கணும்? 1.00. இது இது என்னது? 0.2. இங்க இது வேணாம், 1.0 போதும், ஏன்னா ஒரு இலக்கம் தானே இருக்குது. சாரி, புரியுதா? இங்க என்ன எடுத்துக்கலாம்? 1.0, இங்க 0.2. சரியா? இப்ப இங்க இருந்து இங்க வரணும் கண்ணே, இது லேட் ப்ளூமஸ்க்காக இதை சொல்லித்தரேன், டக்குன்னே எழுதிடலாம். புரியுதுங்களா? இப்ப இங்க இருந்து இங்க எடுக்கும்போது இது என்ன ஆகும்? 10 10 2 போச்சுன்னா என்னது? 8. என்ன 8? 0.8 வந்துருச்சா? அப்ப என்ன எழுதணும்? எனவே பி இங்க இருக்கு பாருங்க, இந்த வார்த்தை அப்படியே எழுதுங்க, பி தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான அதிகபட்ச நிகழ்தகவு. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியங்கன்னு. அதிகபட்சம்னா இந்த லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 1, குறைந்தபட்சம்னா 0, ரைட்டா? அதிகபட்ச நிகழ்தகவு 1, குறைந்தபட்ச நிகழ்தகவு என்னது? 0. ஆனா இங்க நமக்கு குறைந்தபட்சம் தேவையில்லை, அதிகபட்ச நிகழ்தகவு 0.8 ஆகும். சரியா டாக்கடா? புரியுதா? அதனால இது எதனாலன்றது, இந்த மற்றும் வரும்போது ஏ வெட்டு பி, பி ஆஃப் ஏ இருக்குது, பி ஆஃப் ஏ வெட்டு பி இருக்குது, பி ஆஃப் பி கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன தேற்றம் எடுக்கணும்? நிகழ்தகவின் கூட்டல் தேற்றம். அதிகபட்ச நிகழ்தகவுன்றதுனால லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 1, ஒன்றை விட சிறியது அல்லது சமம் அப்படின்றத எடுத்துக்கணும். நம்ம வேற ஒண்ணும் கிடையாது. சரியாடா கண்ணா? புரிஞ்சுதாடா கண்ணா?